டாக்ஸ் ஆஃப் சினிமா வந்து டெய்லி பிக் பாஸ் எபிசோடோட ரிவ்யூ பண்ணுறாங்க. நம்ம டொமினிக் பையன் தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டகரமாக தான் இருக்கும் அவன் பேசுறது கேட்கறதுக்கு, ஆனாலும் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தூய கல்ச்சைக்கு என்னைக்கு மீஹா ஆயில் மக்கள், நான் உங்க விஜய் டாமினிசோ. இன்னைக்கு பிக் பாஸோட மூணு ப்ரொமோ பார்த்துட்டு, இது ப்ரொமோ ரிவ்யூ அப்படின்றதோட இன்னைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரிவியூவாக கூட இருக்கலாம். ஸோ இன்னைக்கு மூணு ப்ரொமோ வருது. ஸோ ஃபஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே இல்லை, கமல் சார் கிட்ட வந்து பேசுகிறாரு. அந்த பிக் பாஸ் ஸ்டேஜில் வந்து அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொன்னியின் செல்வன் அந்த கெட்டப்லாம் வந்து பேசுகிறாரு. அப்போ வந்து நமக்கு வந்து ஓ, அந்த பொன்னியின் செல்வன் கெட்டப், அப்புறம் இதுக்கு வந்து திடீர்னு எதுக்கு வந்து அப்பியரன்ஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி, அந்த பூமி அப்படிங்கிற ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்ருமோ, இதை தாண்டி வந்து ஜெயம் ரவி வந்த வேலையை பார்க்கணும் இல்லையா. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அவர் வந்து பேசுகிறாரு, எல்லாரும் நல்லா கேம் விளாட்றீங்க, நீங்கள் எல்லாம் ஃபைனல்ஸை நோக்கி வந்துட்டீங்க, இனிமேல் கரெக்டாக கேம் விளாடுங்க, நாங்கெல்லாம் உங்களை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஓ, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, நீங்கள் க்ளீனாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல ஜெயம் ரவி எடுத்து வைக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் க்ளீனாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் ஒரு ஒரு ஹவுஸ்மேட்ஸுக்கும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லணும் இல்லை, ஒரு ஒரு ஃபீட்பேக் சொல்லணும். அப்போ இந்த க்ளீனாக இருக்கீங்க அப்படின்றது ஒரு ஆளுக்கும், நீங்கள் வந்து இப்படி விளாட்றீங்கன்றது இன்னொரு ஆளுக்கும் சொல்கிறாரா, இல்லை எப்பயுமே இந்த எவிக்ட் ஆகி வர்றவங்களாம் ஒரு ஒரு ஆளை பற்றி ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா ஹவுஸ்மேட்ஸை பற்றி. அது மாதிரி இன்னைக்கு ஜெயம் ரவி அப்படி ஒரு ஒப்பீனியன் வைக்கிறாரா, வெளியில எல்லாம் வேறு மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு வேறு சொல்கிறாரு. ஸோ வெளியில் உங்களுக்கான ஷேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறைமுகமாக ஹிண்ட் கொடுக்குறாரா அப்படின்லாம் ஒரு பக்கம் இருந்தது. அதுக்கப்புறமா ரெண்டாவது ப்ரோமோ வந்துச்சு. இந்த ரெண்டாவது ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலர் ஆஃப் த வீக், இந்த வாரத்துக்கு வந்து ஒரு காலர் வராங்க. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி தான். ஸோ ஆரிக்கு வர காலர் வந்து ஆரிக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாரு, சொல்கிறார் முதல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, அன்னியன் படம் இருக்கும், அந்த அன்னியன் படத்தில் அம்பின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அந்த கேரக்டரை அந்த அவங்களை சுற்றி இருக்க யாருக்குமே பிடிக்காது, ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவார். அதே மாதிரி தான் நீங்கள் இப்படி வந்து ரூல்ஸ் நேர்மன் இருக்கீங்களே, அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து உங்களை நீங்கள் கம்ஃபர்ட் ஆக்கிக்கல அப்படி சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு ஆரி சொல்கிற பதில் வேறு லெவலில் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த வீட்டுக்குள்ளே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் வரவே இல்லை. ஏன்னா பிக் பாஸ் கேமுக்குள்ளே அனுப்பும்போதே பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் வந்து யாருக்கும் ஃப்ரெண்டும் இல்லை, யாருக்கு எனிமையும் கிடையாது, நீங்கள் எப்படி ஹவுஸ்மேட்டாக கண்டஸ்டண்டாக போகிறீங்களோ அதே மாதிரி இருந்துட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஸோ அது மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நான் அந்த இடத்த கேம் விளாண்டுட்டுருக்கேன். இதை தாண்டி நான் ஒரு ஒருத்தவங்கள்ட்டையும் வைக்கிற கேள்வி, குற்றச்சாட்டு, நேர்மை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள காயப்படுத்தவோ இல்லை அவங்களோட கேம் வந்து இந்த இடத்துல கேள்வி கேட்குறபடியாகவும் இருக்காது. அவங்கள வந்து நான் கேட்குற கேள்வி மூலமாக, அவங்க சொல்கிற பதில் மூலமாக அவங்க தகுதியை தான் படுத்திவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது, கமல் சார் பார்த்தீங்கன்னா அப்படியான ஒரு ஸ்வேகலாம் கொடுப்பாரு. ஸோ நாளுக்கு நாள் ஆரிக்கான ஒரு மாதம் வந்து பிக் பாஸ் ஏற்றிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் இதுவும் ஒரு விஷயமா இருந்தது, ஏன்னா நீ போட்ட பின்னாடி போட்டிருந்த பிஜிஎம்லாம் இருக்கு தெரியுமா. ஸோ அந்த பிஜிஎம்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. அதே எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆரி அந்த காலர் இவங்க ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன், இதை அது நடந்துட்டு இருக்கும்போது ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷன்ஸ், இதுக்கு ஆரி சொல்கிற பதிலுக்கு பிளாஸ்ட்டாக வந்து கமல் சார் கொடுக்குற இந்த பக்கம் கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம், இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே வேறு லெவலில் ஒரு ஸ்வாக் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததா. அதை தாண்டி மூணாவது ப்ரோமோ வந்துருச்சு. நான் சொன்னமா, நான் எதிர்பார்த்த மாதிரி மூணாவது ப்ரோமோ என்ன அப்படின்னா, எவிக்ஷன். ஸோ இந்த எவிக்ஷன் கார்டு எடுத்து காட்டி ஷாக் வர வச்சு எல்லாரையும் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து லூஸ் மோஷன்லாம் ஆக்கி விட்றாரு கமல் சார். அதே மாதிரி தான் இந்த நாலு பேரை வச்சு செய்கிறாரு போல். ஆனால் ரெண்டு பேரை வந்து சேவ் பண்ணிவிட்டு, மீது ரெண்டு பேர் இருக்காங்க, அதாவது அனிதா அண்ட் அஜித். ஸோ அனிதா சொல்கிறாங்க, சார் எனக்கு தெரியும், நான் தான் போவேன் தெரியும், எனக்கு வந்து இந்த நியூ இயர் எங்கள் வீட்டோட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அனிதா சொல்கிறாங்க. அஜித்தை வந்து கமல் சார் வந்து வான் பண்ணல, பட் ஒரு விதமான ஒரு விஷயம் சொல்கிறாரு, அஜித் நீங்கள் வந்து இன்னும் வந்து உங்களோட வாய்ஸ் கேட்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா. அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா, இன்னும் நீ பேச ஆரம்பிக்கல அஜித், ஸோ பேசி கேம் விளாடுங்கன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம், நீங்கள் சேவ் ஆகப்பட்டீங்க, அதனால தான் உள்ளே இருக்கீங்க, உங்களோட வாய்ஸ் மக்கள் கேட்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்றத ரெண்டையும் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் எவிக்ட் ஆக போகிற ஒருத்தருக்கும் ரெண்டு பேர் லாஸ்ட்டில் இருக்கிற ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு சில டிஸ்டன்ஸ் தான் அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அனிதா வெளில வருவாங்கன்னு கூட நான் நினைக்கிறேன். ஸோ யார் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு ஷாக் ஆகிறாரு. பட் அந்த ஷாக்குக்கெல்லாம் வேலையே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி எப்பயே தெரியும், அனிதா சம்பத் வந்து நேற்றே எவிக்டாக வெளில வந்து இன்றைக்கெல்லாம் வீட்டில் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஆஜித்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்ந்தாது இப்படியே இருந்தால் அடுத்த வாரம் நீ தான் தம்பி எவிக்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மூணு ப்ரோமோவை அலைசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, முதல்ல ஜெயம் ரவி வராரு, வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இதை தாண்டி இந்த ஃப்ரீ டாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பயுமே நான் வந்து அன்றைக்கி சொன்னேன் தெரியுமா, ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்குன்னு. ஆனால் எனக்கு இந்த ஜெயம் ரவி வர்றது இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஒருவேளை கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கான ஒரு எமோஷன்ஸ்லாம் இருக்காதோ, ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து எப்பயும் போல் எல்லா சீசனில் நடக்கிற மாதிரி நடக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. இதை தாண்டி ரெண்டாவது ப்ரோமோ பார்க்கும்போது, ஆரிக்கு இந்த காலர் ஆஃப் த வீக், இது ஆரியோட ஒரு பதில், பின்னாடி அவருக்கு பேக் ஃபயர் ஆகுமோ, அந்த கால் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நான் தகுதிப்படுத்திக்குவேன், அப்போ எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லி பாலாவோ யாரோ ஒருத்தவங்க இந்த வீட்டில் பிரச்சனை கலப்புவாங்களான்னு ஒரு பிரச்சனை, ஒரு டவுட் இருக்குது. ஸோ அனிதா எவிட்டாக வர முன்னாடி என்னென்ன விஷயம் பண்ணுறாங்க, யார் யார்கிட்ட பேசுகிறாங்க, ஆஜித் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, சேவ் பண்ணப்படுற அந்த ரெண்டு பேர் எப்படி வந்து இந்த வீட்டில் ரியாக்ட் பண்ணுறாங்க, ஸோ இனிமேல் அந்த வீட்டில் எப்படிலாம் சேஃப் கேம் விளாடணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை கேம் இனிமேலாக புரிஞ்சுட்டு மெச்சூர் விளாடணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது அநேகமாக இன்னும் எபிசோடு நாலு எபிசோடு பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால இன்னும் எபிசோடில் அவங்க கிளவர்னஸ் இருக்காது, மேபி அந்த மண்டே எபிசோட்லேருந்து கிளவர்னஸ் இருக்கும். அது எப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிறத பிக் பாஸ் நாள் போக்கில், இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது, அந்த நாள் போக்கில் பார்த்துருவோம்.